இது அல்லாஹ்வுடைய ரஹமத். அல்குர்ஆன் இருக்கிறதே, இது அல்லாஹ் தஆலா இந்த உலக மக்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு ரஹமத், ஒரு பெரிய ஒரு கிஃப்ட், பெரிய ஒரு ரஹமத், பெரிய ஒரு கிஃப்ட். காரணம் அது யாருடைய பேச்சு? அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பேச்சு, அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை. அது யாரு கொண்டு வந்து இறக்கினது? நஸல பிஹி ரூஹுல் அமீன், நம்பிக்கையான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹு தஆலா அந்த செய்தியை கொண்டு வந்து இறக்கி வைக்கிறான். யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்பட்டது? இந்த உலகத்திலேயே மனிதர்களில் மிக தூய்மையானவர் என்று சொல்லத்தக்க ஒரு தூதரிடத்தில் வந்து அதை என்ன செய்து நிற்கிது. அது யாரால் தொகுக்கப்பட்டது? அந்த நபி, அந்த நபியார், அந்த நபி மூலம் பயிற்றுவிக்கப்பட்ட சிறந்த நபித்தோழர்களில் எவர்கள் கல்விமான்களாகவும் இறைச்சம் உள்ளவர்களாகவும் இருந்தார்களோ அவர்களால் எழுதப்பட்டு மனனம் செய்யப்பட்டு பிற மக்களுக்கு எத்தி வைக்கப்பட்டது. எனவே இந்த இடத்துல எந்த இடத்துலையும் இந்த கோர்வையில் தூய்மையின்மை இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த கோர்வையில் தூய்மையின்மை என்பது என்னது? எந்த இடத்துலையும் இல்லை. இறைவனிடத்தில் அவன் சுபஹான், மிகவும் தூய்மையானவன். அதுக்கு பின்னால அல்லாஹ் படைப்பு என்கின்ற அடிப்படையில் அவர்கள் மிகவும் தூய்மையானவர்கள். அவ்வளோ பேர்கிட்ட இல்லை. பின்னர் அதை எடுத்தவர்களில் வேண்டுமென்றால் நல்லவர்கள், கெட்டவர்கள், மோசமானவர்கள், நல்ல நல்ல மக்கள் இருக்கலாம். ஆனால் இந்த ஏற்பாட்டில் எந்த விதமான இதுவும் இல்லை. ரஹ்மத், அல்லாஹுத்தால் அவ்வளவு பாதுகாப்பாக கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சுக்கிறான் சொல்லி, நாங்களே திக்ரை இறக்கி வைத்தோம், நாங்களே பாதுகாப்போம்னு அல்லாஹுத்தால சொல்லிட்டான். அல்லாஹுத்தால இவ்வளவு பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்தது எது தெரியுமா? அல்லாஹுடைய வார்த்தை. அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமானவன் தெரியுமா? அல்லாஹுத்தால எவ்வளவு, அதாவது பெருமைக்குரியவன் தெரியுமா? அப்படிப்பட்டவன் 6000 வார்த்தைகளை, வசனங்களை பேசி இருக்கிறான். 6000 வசனங்களை இந்த மக்களை நோக்கி அப்படிப்பட்டவன் பேசி இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பேச்சு என்பது சுபஹானல்லாஹ், நீங்கள் உலகத்திலே எந்த பெரிய அறிஞரிடத்தில் போய் பேசினாலும் சரி, எந்த பெரிய அறிஞரிடத்தில் போய் நீங்கள் படித்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவருடைய கருத்துக்களை கேட்டாலும் சரி, அவர் ஒரு நாளும் உங்களோட உள்ளத்திற்கு ஏற்ப ஒரு நாளும் பேச முடியாது. உங்களோட உள்ளத்தை அறிந்து அவரால் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது, வழிகாட்ட முடியாது, தாக்கம் செலுத்து. எவ்வளோ பெரிய அறிஞராக இருக்கலாம், இந்த உலகத்திலே நீங்கள் எவ்வளோ பெரியவர் நினைக்கிறீர்களோ, எவ்வளவு இறையச்சமானவன் நினைக்கிறீங்களோ, அவர் நிறைய பேசலாம், அவர் நிறைய அவர்கிட்ட சிந்தனைகள் இருக்கலாம், நிறைய அறிவாற்றல் இருக்கலாம். ஆனால் உங்களோட உள்ளத்துக்கு வந்து உங்களோட உள்ளத்தை அளந்து சரியான தூரத்திலிருந்து உள்ளத்துக்கு எஃபெக்ட் பண்ணுறதுக்கு முடியாது. ஒத்தனுக்கு கல்லால் அடிக்கிறது வேற, கிட்னியில் உள்ள கல்லுக்கு அடிக்கிறது வேற, அப்படித்தானே? ஒத்தனுக்கு கல்லால் அடிக்கிறன்றது வேற, கிட்னியில் உள்ள கல்லுக்கு லேசரை வச்சு அடிக்கிறன்றது வேற. அதை செய்கிறவனெல்லாம் இதை என்ன செய்யலாது, செய்ய முடியாது. இது அவனுக்கே உரிய ஒரு திறமையான வேலை தான். அது அதில் கொஞ்சம் பிசகினால் அவன் உயிர் என்ன செஞ்சிடும், போயிடும். அதை அளக்க முடிந்தது அல் குர்ஆன் ஒன்றுக்கு மட்டும்தான். இந்த உலகத்தில், உலகத்தில் அல் உள்ளத்திலே ஓடக்கூடிய மின் அலைகளை அளந்து பேச முடிந்த ஒரே வேதம் அல் குர்ஆன். காரணம் அது யாரிடமிருந்து இறங்கியது என்றால், படைத்த இந்த கல்பை படைத்த அந்த கல்புடைய தகல்லுபுகளை, மாற்றங்களை அறிந்த ரப்புல் ஆலமீனிடத்தில் இறங்கியது. அவனுக்கு தெரியும் இந்த உள்ளத்தை எப்படி, இந்த உள்ளத்தோடு அது பேச வேண்டும், எந்தெந்த நேரத்தில் பேச வேண்டும் என்பது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு மாத்திரம்தான் மிகவும் அறிந்தவன். அப்படிப்பட்ட ஒரு வேதம் எங்களோட கண்முன்னால் இருக்குது. அதுதான், இது ஒரு பெரியோர் ரஹ்மத். அல் குர்ஆன் இருக்குதே, பெரியோர் ரஹ்மத். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஷிஃபா உன் லிமா ஃபி சுதூர், உள்ளங்களில் உள்ளவைகளுக்கான மருந்து என்றான். உள்ளங்களில் உள்ளவைகளுக்கான ட்ரீட்மெண்ட், மருந்து அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். குணம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எப்படி அல்லாஹ் சொல்றான், நீங்க பார்க்கலாம். என்றைக்காவது நம்ம உள்ளத்தை கேட்டிருக்கிறோமா? குர்ஆன் ஒரு அறிவுரை நூலாக இருந்தால், ஒரு அதாவது அறிவுரை நூல், அட்வைஸ் பண்ற நூல் அப்படி என்று இருந்தா, தொழுங்க என்றது ஒரு முறை தான் வந்திருக்கும். தொழுங்க என்றது ஒரு முறை வந்திருக்கும் குர்ஆன்ல. நூற்றுக்கணக்கான இடங்களில் தொழுங்கன்னு என்ன செய்யுது வருது. உங்களுக்கு தேவை என்ன? கட்டளையிட்டால் கடமை, அவ்வளவுதானே. இறைவன் தொழுங்கேன்னு சொல்கிறான், அப்போ தொழுகிறது கடமை. அதை இறைவன் ஒரு முறை சொன்னாலும் கடமை தான், 100 சொன்னாலும் கடமை தான். ஏன் 100 மேலே சொல்லணும்? ஏன் இறைவன் தொழுங்கேன்னு 100 மேலே சொல்கிறான்? இறைவன் ஒரு முறை கட்டளையிட்டால் நீங்கள் என்ன விளங்க போகிறீங்க? கடமைன்னு விளங்க போகிறீங்க. 100 கட்டளையிட்டாலும் அதே தான். அப்போ அந்த விஷயங்களை விட்டுட்டு இன்னும் வேறு வேறு விஷயங்களை இறைவன் பேசியிருக்கலாம் தானே. அப்படி குர்ஆன் பேசலையே. பாவ மன்னிப்பை பல 100 பேசுது, நபி ரஹ்மத் என்றதை பல 100 பேசுது, குர்ஆன் அதாவது ஓதுங்கள், படியுங்கள், சிந்தியுங்கள் என்றதை பல 100 பேசுது. இப்படி குர்ஆன் பல 100, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை 1 சொன்னால் அது வரலாறு தானே.
திருப்பி 9 தடவை 10 தடவை 20 தடவைகள் ஏன் குர்ஆன் சொல்லுது? இன்றைக்கா நம்ம யோசிச்சுக்கிறோமா எப்படி குர்ஆன் ஒரே விஷயம் வெறுமனே அறிவுரை நூலாக இருந்தால் ஒரு முறை சொன்னா போதும், உங்களுக்கு தான் தகவல் வந்துட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்சினா மலைக்கிட்ட போனார், முடிஞ்சு, ஒரு தகவல் வந்தாச்சு, குர்ஆன்ல டீடைல்ஸ் இருக்குது. அதே தகவலை 9 இடத்துல குர்ஆன் ஏன் சொல்லணும்? உதாரணத்துக்கு சொல்றேன், திருப்பி திருப்பி பல இடங்களில் ஏன் சொல்லணும்? பாவ மன்னிப்பு பல இடங்களில் ஏன் சொல்லணும்? சுபஹானல்லாஹ், குர்ஆன் அறிவுரை நூல் மட்டுமல்ல, குர்ஆன் அறிவுரை நூல் மட்டுமல்ல. ஒரு விஷயத்தை சொல்லுகிற நேரத்தில் உள்ளம் அப்படி திரும்புகிற நேரத்தில் அந்த இடத்துல என்ன சொல்லணுமோ அதை குர்ஆன் என்ன செய்யும்? திருப்பி என்ன செய்யும்? அந்த இடத்துல சொல்லும். அதனால் அது ஒரு உபதேசமான நூல், உங்களோட கல்வை கட்டி எடுத்து கொண்டு வழி நடத்தக்கூடிய ஒரு நூல் தான் அல் குர்ஆன். உங்களுடைய கல்வை நீங்கள் அதில் கையில் கொடுத்துடலாம். ஜிமாம், இப்போ நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? கல்வை அவர் தான் வழி நடத்துகிறாரு. யாரா இப்போ நீங்கள் ஒரு அறிஞர்கிட்ட போகிறீங்க, ஒரு அட்வைஸை கேட்குறீங்க, அவர் என்ன செய்வார்? ஒரு உபதேசம் சொல்லுவார். அதை நீங்கள் என்ன செய்யணும்? எடுத்து கல்புக்கு கட்டளையை கொடுத்து அப்படி வாழ்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும், அப்படி தானே? ஆனால் குர்ஆன் அப்படி இல்லை. கல்வை நீங்கள் அவர்கிட்ட கையில், நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த குர்ஆனுடைய கல்பு உங்களை வழி நடத்துவதற்கு குர்ஆனை நீங்கள் ஓதி அதை படிக்க ஆரம்பித்தாலே போதும், உங்கள் இதயத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டு அல் குர்ஆன் போய்கொண்டே இருக்கும். அல் குர்ஆன் என்ன செய்யும்? போய்கொண்டே இருக்கும். எனவே ஒரு ரஹ்மத்துடைய நூல் தான் இந்த அல் குர்ஆன் என்பது. தூய்மையான ரப்புல் ஆலமீனிடமிருந்து எங்கள் உள்ளங்களை நோக்கி பேசி அதை சுத்திகரித்து வழிநடத்தி செல்வதற்காக ஷிஃபா உல்லிமா ஃபி சுதூர், இந்த உள்ளங்களிலே உள்ளவைகளுக்கு மருந்தாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதனை இறக்கி வைத்திருக்கிறான்.